அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், இதுக்கு தமிழில் செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு பல இடங்களில் பயனுள்ளதாக இருக்கும். க்வெஸ்சன் பேப்பரில் மட்டும் இல்லை, இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமானது தான் இது. முதல்ல சிம்பிளாக எல்லாரும் பயன்படுத்துகிற இந்த சென்டென்ஸ், இதை வச்சே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். த கேட் சேஸ்ட் த ரேட், பூனை எலியை துரத்தியது. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது செய்வினை. இதுவே த ரேட் வாஸ் சேஸ்ட் பை த கேட், எலி பூனையால் துரத்தப்பட்டது அப்படின்னு வந்தால் இது பாசிவ் வாய்ஸ், அதாவது செயப்பாட்டு வினை. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதையெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். சப்ஜெக்ட், இது வந்து செயலை செய்பவர், ஹூ டஸ் த ஆக்ஷன். வேர்ப் வந்து வினைச்சொல், த ஆக்ஷன் அந்த செயலுக்கு வந்து வினைச்சொல்னு பேர். அப்புறம் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வந்து செயலை பெறுபவர், டு ஹூம் த ஆக்ஷன் இஸ் டன். இதில் சப்ஜெக்ட் முதல்ல வந்து அதுக்கப்புறம் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே ஆப்ஜெக்ட் முதல்ல வந்து அதுக்கப்புறமா வேர்ப் சப்ஜெக்ட் இப்படி வந்தால் அது பாசிவ் வாய்ஸ். இதுதான் பேசிக். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி கற்றுக்க முடியும். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது V3 சொல்லப்படுற பாஸ்ட் பார்ட்டிசிபல். டூ வந்து ப்ரெசன்டென்ஸ், டிட் பாஸ்டென்ஸ், டன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி ட்ரா, ட்ரூ, ட்ரான், சிங், சாங், சங் இந்த மாதிரி வேர்ப் ஃபார்ம்ஸில் V3 தான் நம்ம பாசிவ் வாய்ஸுக்கு யூஸ் பண்ணணும். இதோட பொருள் செய்யப்பட்டது, வரையப்பட்டது, பாடப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாலு சிங்ஸ் எ சாங், பாலு ஒரு பாடல் பாடுகிறார். இதில் பாலு வந்து சப்ஜெக்ட், சிங்ஸ் வந்து வேர்பு, சாங் வந்து ஆப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் முதல்ல வர்றதால இது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்தது எ சாங் இஸ் சங் பை பாலு, ஒரு பாடல் பாலுவால் பாடப்படுகிறது. இதில் எ சாங் வந்து ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துட்டு சப்ஜெக்ட் பின்னாடி வர்றதால இது பாசிவ் வாய்ஸ். இந்த சிங் அப்படிங்கிற வேர்பு வச்சு வேறு வேறு டென்சஸில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டையுமே இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸுக்கு சென்டென்சஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலு சாங் எ சாங், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. இப்படி பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது எ சாங் வாஸ் சங் பை பாலு அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் வரும். அடுத்தது பாலு வில் சிங் எ சாங், இதுக்கு வந்து எ சாங் வில் பி சங் பை பாலு அப்படின்னு வரும். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸில் பாலு இஸ் சிங்கிங் எ சாங் அப்படி வந்ததுன்னா எ சாங் இஸ் பீயிங் சங் பை பாலு அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் வரும். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாலு வாஸ் சிங்கிங் எ சாங், இது வந்து பாசிவ் வாய்ஸில் எ சாங் வாஸ் பீயிங் சங் பை பாலு அப்படின்னு வரும். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாலு ஹேஸ் சங் எ சாங் அப்படி வந்ததுன்னா எ சாங் ஹேஸ் பீன் சங் பை பாலு அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் மாறும். அடுத்தது பாலு ஹேட் சங் எ சாங், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இது வந்து பாசிவ் வாய்ஸில் மாறும்போது எ சாங் ஹேட் பீன் சங் பை பாலு அப்படின்னு வரும். அடுத்தது பாலு ஹேஸ் டு சிங் எ சாங், இது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது எ சாங் ஹேஸ் டு பி சங் பை பாலு. நெக்ஸ்ட்டு பாலு மஸ்ட் சிங் எ சாங், எ சாங் மஸ்ட் பி சங் பை பாலு அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் மாறும். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நிறைய எழுதி பாருங்கள், இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம்.